ஸ் நித்திய கல்யாணி சுடுகாட்டு மல்லி வின்கா ரோசியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க ஸோ எல்லா கிராமப்புறங்கள்லேயும் அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த கோயில்கள் முன்னாடிலாம் இந்த பிளான்ட்டு நிறைய இடத்துல நம்ம பார்க்கக்கூடிய பிளான்ட்டு தான் ஸோ அப்படிப்பட்ட இந்த நித்திய கல்யாணிக்கு நீரிழிவு நோய்க்கு ஒரு சிறந்த மருந்தாக இருந்துட்டு வந்துட்டுருக்கு ஸோ டயபட்டிஸ் அப்படின்றது லைஃப் டைம் டிசீஸ் ஆகிடுச்சு காமனாக நிறைய பேர் அதனால அதனால் வந்துட்டு இருக்காங்க ஸோ அப்படிப்பட்ட அந்த நீரிழிவு நோய்க்கு இது ஒரு நல்ல தீர்வாக இருக்கு ஸோ நம்ம வீட்டு முகப்பில் அதிகமாக வந்து இது ஒரு அழகு செடியாக வச்சுட்டு இருந்தாலும் இதை யூஸ்வலாக ஒரு மூணு விதமான பூக்களோட நம்ம பார்க்க பார்க்க முடியும் ஒன்று பார்த்தீங்கன்னா ஊதா நிறத்தில் இருக்கும் வெள்ளை நிறத்தில் இருக்கும் அப்படி இல்லைன்னா வயல் கலரில் இருக்க மாதிரி இருக்கும் ஸோ இந்த பூக்கள் வந்து மருத்துவ குணங்கள் உள்ளடக்கி இருந்தாலும் அந்த பிளான்ட்ல இருக்கிற லீஃப் அண்ட் மற்ற விஷயங்கள்லுமே பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு விதமான முக்கியமான நோய்களுக்கு ஒரு நல்ல ட்ரீட்மெண்ட்டாக இருக்கு ஸோ அதில் இருக்க ஆல்குலாய்ட்ஸை வந்து டெரிவேட் பண்ணி அந்த ஆல்குலாய்ட்ஸில் இருக்கிற கான்ஸிக்வன்ஸை வச்சு ஆன்டி கேன்சர் தெரப்பிக்குமே அதை யூஸ் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க ஸோ ஆன்டி கேன்சர் தெரப்பிக்கு ஒரு சைடு இது பெனிஃபிட்டாக இருந்தாலுமே நமக்கு இருக்க அந்த டயபடிஸ்க்கும் இது ஒரு நல்ல தீர்வாக இருந்துகிட்ருக்கு ஸோ கிட்டத்தட்ட ஒரு நூறு ஆண்டுக்கு மேலே பார்த்தீங்கன்னா இது மருத்துவ சிகிச்சையில் சர்க்கரை நோய்க்கு சித்தா யுனானி ஆயுர்வேதா அப்படின்ற இந்தியன் சிஸ்டம் ஆஃப் மெடிசனில் இதை யூஸ் பண்ணிட்டு வந்துட்டு தான் இருக்காங்க ஸோ அப்படிப்பட்ட இந்த வின்கா ரோசியா வந்து நாள் பட்டு கண்ட்ரோலே ஆகாமல் நோய் உள்ள அந்த பேஷண்ட்டுக்கு இது கொடுக்கும்போது அவங்களுடைய அந்த இன்சுலின் சுரப்பை வந்து இது அதிகப்படுத்தி அவங்களுக்கு அந்த இருந்து ஒரு ரிலீஃபை கொடுக்க ஆரம்பிக்குது ஸோ அது இல்லாமல் இதில் இருக்கிற ஆல்கலாய்ட்ஸ் அண்ட் கிறிஸ்டின் வின் பிளாஸ்டின் அப்படின்றது முக்கியமான மூலக்கூறுகள் இந்த முக்கியமான மூலக்கூறுகள் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மளுடைய அந்த கணையத்தின் வேலையை அதிகப்படுத்தி இன்சுலின் சுரப்பியை நேச்சுரலாகவே நம்ம பாடிக்குள்ளே செக்ரீட் பண்ண ஆரம்பிக்கும் பேசிக்காகவே இதில் நிறைய ஆன்டிஆக்சிடெண்ட் இருக்கிறதுனால நமக்கு இது நல்ல ஒரு இம்யூன் ரெஸ்பான்ஸே நம்ம பாடிக்குள்ளே கொடுக்க ஆரம்பிக்கும் ஸோ நம்ம பாடியில் இருக்கிற அந்நெசசரியான அந்த கெட்ட கொழுப்பு எல்லாமே இது கரைக்கிற தன்மையும் இதுக்கு அதிகமாக இருக்குது ஸோ இதோடைய மெயின் பெனிஃபிட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு இதயம் சார்ந்த நோய்கள் வரதையும் இது தடுக்க ஆரம்பிக்குது ஸோ இதை நீங்கள் வந்து கஷாயமாக எடுத்துக்கலாம் அப்படி இல்லைனா அந்த பிளான்டோடைய அந்த லீவ் அண்ட் ஃப்ளவர்ஸை கலெக்ட் பண்ணி ஷேட உள்ள ட்ரை பண்ண ஆரம்பித்து அதை பவுடர் பண்ணி டீயோட ஆட் பண்ணி டீ மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம் அப்படி இல்லைனா ஹாட் வாட்டரில் மிக்ஸ் பண்ணி நீங்கள் எடுத்துகிட்டு வரலாம் சரி நீங்கள் கண்டினியூவாக எடுத்துகிட்டு வரும்போது கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு டயபடிஸ்